வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் தேவரகொண்டா நடித்து கிரந்தி மாதவ் டைரக்ட் பண்ணி வந்திருக்க வேர்ல்ட் ஃபேமஸ் லவ்வர். பிரதி என் நெஞ்சிலேயே குத்திட்டு போயிட்டா அந்த பெயின் எனக்கு தெரியாமல் இருக்கணும்னா ஃபிசிக்கலி இந்த அளவுக்காவது பிளீடிங் இருக்கணும். வேர்ல்ட் ஃபேமஸ் லவ்வர் இது ஒரு தெலுங்கு படம், இருந்தாலும் இந்த படம் தமிழ் ஹிந்தி மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் தேவரகொண்டாக்கு இத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாலும் படம் சுமாராக ஓடுற அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிட்டாரு. இந்த படம் இன்றைக்கி லவ்வர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸையும் லவ் பண்ணுறவங்கள நம்பியே இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. விஜய் தேவரகொண்டா ராஷி கண்ணாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. ராஷி கண்ணா மட்டும் தினமும் காலையில் எழுந்து ஹீரோக்கு டிஃபன் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. விஜய் தேவரகொண்டாவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் 10 மணிக்கு எழுந்துப்பார், சாப்பிடுவார், டிவி பார்ப்பார், தூங்குவார், பாட்டு கேட்பார், படிப்பார், டிவியில் கார்ட்டூன் பார்த்து சிரிப்பார், மறுபடியும் ரெஸ்ட் எடுப்பார், அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துடும். நைட் ஹீரோயின் 9 மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் குளிக்கவே போவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கணவர். நான் ஒரு பெரிய ரைட்டராக போகிறேன் சொல்லிக்கிட்டு இதேமாதிரி ஒரு 1.5 வருஷம் வெட்டியாக சோம்பேறித்தனமாக ஓட்டுவார் விஜய் தேவரகொண்டா. இதை பார்த்து கடுப்பான ராஷி கண்ணா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத சோம்பேறி, ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணாமல் விட்டாலே அது வீணாக போகும், நான் ஒரு உயிருள்ள மனுஷி, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி வீணாக போயிட்டேன்னு அவங்களுடைய மேரேஜ் லைஃபை பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அங்கிருந்து விஜய் தேவரகொண்டாவோட ஃப்ளாஷ்பேக் தொடங்கும். தன்னுடைய வாழ்நாளில் அவர் கடந்து வந்த காதல் பாதையை அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். அந்த கதையை எழுதவும் ஆரம்பிச்சிருவார். அவருடைய சொந்த கதையை, சோக கதையை, ஒரு புது கதையை எழுத ஆரம்பிச்சிருவார். அந்த கதையில் எத்தனை கதாநாயகி அவர் பார்த்துக்கிட்டு வராரு. பல காதலிகளை அவர் பிரிஞ்சு படுற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள்லாம் சொல்லி ஏதோ ஒரு மாதிரி ஒரு கதையை எழுதி முடித்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவர் கதை எழுதி ரிலீஸ் பண்ணுற அந்த கதையோட பேர் தான் த வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வர். அந்த கதையும் ஒரு 5 மில்லியன் புக் சேல் ஆகி மிகப்பெரிய அளவு ஹிட் ஆகிடுது. கடைசியில் தன்னுடைய உண்மையான காதலியே கைப்பிடிச்சாருன்றது தான் மீதி கதை, வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வர். இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்கும் போது ஏதோ சுமாராக ஓரளவுக்கு நல்லா தான் ஆரம்பிக்குது. ஆனால் படம் போக போக, அதுவும் குறிப்பாக இன்டர்வல்க்கு அப்புறம், இந்த படம் என்னடா இந்த அளவுக்கு அறு அருன்னு அறுத்து தள்ளுறான்னு படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா சாமி படத்தை சீக்கிரம் முடிச்சு தொடங்கினான்னு கடுப்பாகி மக்கள் வெகு நிறுத்திட்டாங்க. குறிப்பாக படம் முடிஞ்சு டைரக்டர் பேரை என்கார்டில் போடுறதுக்கு முன்னாடியே தியேட்டர் விட்டு பல பேர் தெரிச்சு ஓடிட்டாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படின்னா ஆடியன்ஸை வச்சு எந்த அளவுக்கு முகம் போட்டிருக்கான்னு பார்த்துக்குங்க. விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸே இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பொறுத்துக்க முடியும். செகண்ட் ஹாஃப் படு தலைவலி, ஒன்றுமே இல்லாத விஷயத்த பேசி பேசி அறுத்து தள்ளுறாங்க. அதுவும் அவர் பண்ணுற ஒரு சில காதல் கதைகளுக்கு சரியான லாஜிக்கே இல்லை. ஸோ இந்த படத்துடைய நெட் ரிசல்ட் என்னன்னா, விஜய் தேவரகொண்டா இதுக்கு முன்னாடி நடிச்சு வந்த டியர் காம்ரேட் படத்துக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான். இந்த படம் தெலுங்குல ஒரு ஹிட் படம் கூட சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் மற்ற லாங்குவேஜில் இந்த படம் தேரத்துக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக போனால் போகட்டுன்னு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். ஆனால் இந்த படம் முடியும் போது இது ஒரு டப்பா படம்னு உண்மையான காதலர்கள் கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்தளவு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் அறுவ படம் இது. ஸோ நீங்கள் கொடுக்க போகிற டிக்கெட் காசுக்கு 50% லாஸ் தான். விஜய் தேவரகொண்டாவுக்கு இதுவும் ஒரு ஃப்ளாப் படம். அடுத்த படத்தில் சந்திப்போம். கேவலம் ஒரு முட்டைக்காக உன் உயிர் இழக்க தயாராகிட்ட, முட்டை பெருசா இல்லை உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. என்ன லுக்கு விடுற? என்ன